ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் வச்சு எப்படி ஒரு அழகான சுவையான கார குழம்பு, அப்புறம் முட்டையும் வச்சு எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்போது இது மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் மூணு முருங்கைக்காய் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய், ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன். இதை ஸ்லைஸாக நறுக்கிக்கோ. இப்போது இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா. ஏன்னா முருங்கைக்காயோட ஷேப்புக்கு இதுவும் இருக்கணும் அதுக்காக. இப்போது மாங்காவையும் முருங்கைக்காவையும் சேர்த்து நம்ம இது போல் ஒரு நாலு முட்டை ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ கடுகு தாளித்து இந்த பூண்டு பாருங்கள், நான் எப்பயுமே பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு நல்ல பதக்கிறது. எல்லா குழம்புக்கும் இது மாதிரி பண்ணால் நம்ம உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்க சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு பூண்டு தனியாக கொடுக்க முடியாது, அதுக்காக குழம்பில் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு தாளித்ததுக்கப்புறம் இது மாதிரி பண்ணணும். இது போல் பூண்டு கொஞ்சம் நல்லா தீஞ்சு வரட்டும். தீஞ்சிச்சு பாருங்கள், நல்லா தீஞ்சிச்சு. எல்லா குழம்புக்கும், எந்த மீன் குழம்பானாலும் சரி, எந்த குழம்புக்குமே இப்படி கொஞ்சம் பூண்டு போட்டால் நல்ல வாசனையும் நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்போ இது கூடாலும் இந்த வெங்காயத்தை சேர்த்து நம்ம மூடி விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளால அது வந்து வேகிறதுக்குள்ளால இப்போ தக்காளியை நம்ம பிசைஞ்சு நல்லா லிக்யூடாக எடுக்க போகிறோம். இந்த இப்படி நல்லா பிசைஞ்சு மிக்சி ஜாரில் இதை இப்படி அழுத்தி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம எடுக்கணும். லிக்யூடாக ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் இதை போகிற நம்ம அரைச்சி எடுத்துருக்குறேன். பாருங்கள் தக்காளியை லிக்யூடாக வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மிளகாய் தூள் இருக்குல்ல, இதை பாருங்கள், மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நான். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணி இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸு ஷேக் பண்ணுறப்போ இது எல்லாமே கலந்துடும். ஒரு அளவுக்கு தீஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்ததும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாங்காவையும் ட்ரம்ஸ்டிக் அந்த முட்டை எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்ல, இதை போட்டு நல்லா வேக விட போகிறோம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இப்போ திருப்பி நல்லா விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமா இதே ஷேக் பண்ணி திரும்பி இது மாதிரி ஒரு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்ல வாசனை வருதுங்க. முருங்கைக்காய், மாங்காய், முட்டை சேர்ந்து செம்ம வாசனை வருது. அப்படியே கம்ம கம்ம கம்மான்ட்ருக்கு. இப்போ பாருங்கள் இனி என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த தக்காளி சாரை நம்ம விட போகிறோம். தக்காளி சாரை இப்படி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மாதிரி போட்டாச்சா, இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு பாயில் பண்ண வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸ், அது வேகிறது உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுனால எல்லாருக்கும் அது தெரியும். இப்போ வெந்ததும் சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்காய் குழம்பு ரெடி. முருங்கைக்காய் முட்டை குழம்பு. ஹாய், எப்படி இருக்கு?
ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், வாசனை அப்படி தூக்குதுங்க ஊரே மனத்துக்கும். அந்த அளவுக்கு இது போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க இந்த குழம்பு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ருசியாக செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க. ஓகே, பாய்.